Hi, hello everyone. Welcome back to my channel Zia Tech. இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஐஸ் கீருக்கு செய்ய தேவையான பொருட்கள் 100 கிராம் கோவா மில்க் கோவா இருக்கு இல்லையா அதுல வந்து கொஞ்சம் பால் போட்டு கரைச்சு வெச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்துல ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திட்டு நான் அரிசி வந்து ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் ஒரு சின்ன கப் அளவு போட்டு ஊற வெச்சிருந்தேன் 20 மினிட்ஸ் அது வந்து போட்டு நல்லா வேக வெச்சிரணும் அதுல எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா வேக வைங்க நீங்க குக்கர்ல கூட வெச்சுக்கலாம் ஆனா இது இந்த மாதிரி வேகறதால நம்ம கை கூட கலரினே இருக்கணும் கலரிட்டே இருக்கும்போது நல்லா வெந்துரும் இது வந்து 1 லிட்டர் பால் வந்து ফুল கிரீம் ட்டு பால்க்கு வந்து நல்லா வந்து காய வச்சிருந்தேன் திக்கா அதுல வந்து இந்த வெந்ததுக்கு அப்புறம் இந்த ரைஸ் அப்படியே போட்டு ஆட் பண்ணிட்டு கை விடாம கிண்டிட்டே இருக்கணும் இந்த கீர் பண்ற வரைக்கும் நமக்கு மெயினான விஷயம் என்னன்னா பக்கத்திலே இருந்து நல்லா கிண்டிட்டே இருக்கணும் அடி பிடிக்காம அப்பதான் அந்த எந்த அளவுக்கு நம்ம வந்து இது செஞ்சிட்டே இருக்கறோமோ அப்பதான் அந்த டேஸ்ட் கொடுக்கும் ரைஸ் ஃபுல்லா வெந்திருச்சான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறம் ஒரு குட்டி pan ஆன் வெச்சிட்டு அதுல ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க அதுல வந்து முந்திரியும் அந்த கருப்பு திராட்சை இருக்குல்ல அது ஆட் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட வேற அந்த வெள்ளை திராட்சை இருந்தா அது கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் அது வறுத்துட்டு இதல ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் அந்த பால் அந்த கோவாவை நல்ல பால்ல கரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க போட்டுட்டு நல்ல கலரிட்டே இருக்கணும் இது வந்து நைட்டே நான் ஊற வச்சிருந்தேன் பாதாம் முந்திரி எல்லாமே அது பொடியா அந்த தோல்லாம் எடுத்துட்டு பாதாம்ல பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்ககிட்ட இருந்துச்சுனா போடுங்க எந்த அளவுக்கு இருக்கோ அதுல முந்திரி மட்டும் கூட நீங்க போட்டுக்கலாம் ஓகேவா போட்டுட்டு ஏலக்காய் பவுடர் இல்லையா அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் மில்க் மேட் மில்க் மேட் போட்றதால நம்ம sugar கொஞ்சம் கம்மியாவே ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி இது ஸ்வீட்டா தான் இருக்கும் இந்த கீரை பொறுத்த வரைக்கும் இந்த மில்க் மேட் இந்த nuts எல்லாம் கொஞ்சம் போட்டா தான் நல்லா இருக்கும் இது sugar போட்டு நல்லா ஆட் பண்ணி கலந்துடலாம் இது ஒரு அருமையான கீர் ரெசிபி உங்களுக்கு இப்போ ரெடியா இருக்கு பாக்கவே எவ்வளவு நல்ல டெக்ஸ்சரோட எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நீங்க இது செஞ்சிட்டு ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स थैंक यू फॉर வாட்சிங் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கனா நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோஸ்ல உங்க நோட்டிபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் நல்ல ரெசிபியோட உங்களை நான் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பை பை